ஹாய் 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 மக்களே, இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, காஸ்கோ ஹோல்சேல் மார்க்கெட், அதாவது யூஎஸில் இருக்கிற காஸ்கோ ஹோல்சேல் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான வெஜிடபிள் கிடைக்குது அதை பற்றின விலாக் தாங்க இது. ஏற்கனவே நான் வந்து காஸ்கோ நான்வெஜ் விலாக் வந்து நான் போட்டிருப்பேன், யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அதோடய லிங்க் கொடுக்குறேன். வெஜிடபிள் செக்ஷன் காஸ்கோவில் என்னென்ன மாதிரியான காய்கறிகள், இங்கே அமெரிக்காவில் என்னென்ன மாதிரியான காய்கறிகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வச்சுருக்கிறாங்க. மஷ்ரூம்லேயே வந்து ஒயிட் மஷ்ரூம் இருக்குது, அப்புறம் வந்து ப்ரௌன் மஷ்ரூமில் சின்னது இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பார்த்துருப்பீங்க, அது வந்து பெரிய மஷ்ரூம், ப்ரௌன் மஷ்ரூமில் அதுவும் இருக்குது. ஆனால் வந்து சில பேர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க வந்து அப்படியே சேலட்ல அப்படியே ஓலா அப்படியே கட் பண்ணாமல் போடுறாங்க. நம்ம கட் பண்ணி செய்கிறதுக்கு சின்னதை எடுத்தானா பெருசு எடுத்தானா, ஒரு வாட்டி அதை வாங்கியிருக்கிறேன் பெருசு, பட் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரெண்டுமே சேமாக தாங்க இருக்கும், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த ஒயிட் மஷ்ரூம் ப்ரௌன் மஷ்ரூம் ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கீரைங்க, இந்த பேபி ஸ்பினாச்சுங்கிறது கீரை, அதிலே வந்து இளங்கீரையை தான் அவங்க வந்து பேபி அப்படின்னு போட்டு வச்சுருக்கிறாங்க, பேபி ஸ்பினாச் கீரைன்னு போட்டிருக்காங்க. சில பேர் வந்து இளங்கீரை வந்து அதில் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும்னு பிலீவ் பண்ணுறாங்க, அதனால் அந்த மாதிரி இருக்கிறத வாங்கி வச்சுப்பாங்க, வாங்கி அவங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே சேலட் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா, இவங்களில் பெரும்பாலும் நீங்கள் இந்த காய்கறி வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சேலடுக்கு யூஸ் பண்ணுற இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி விற்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கேரட்லாம் பாருங்கள் எவ்வளோ பல்க், இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்னால உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பாக்ஸ் எவ்வளோ கேரட் வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவரை கட் பண்ணதே வந்து பேக்கெட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க, சில பேர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் வந்து விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. இது என்ன காய்கறினே எனக்கு தெரியாதுங்க, இங்கே அமெரிக்கன்ஸ் சாப்பிட்ற காய்கறி போல இருக்குது, இது எப்படி செய்கிறது அப்படி அதை பற்றினா ஐடியாலாம் இல்லை. பட் நான் இது நிறைய கடைகளை வச்சு பார்த்துருக்கேன். இது நம்ம ஊர் பீன்ஸுங்க இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நிறைய வந்து இந்த வெள்ளரிக்காய் இருக்கலங்க, அதுலேயே நிறைய விதை இருக்கிறது, விதை இல்லாதது அந்த மாதிரிலாம் கூட இங்கே வச்சு விற்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பல்காக இருக்கும், இங்கே எல்லாமே வந்து பல்காக தான், பெரிய பெரிய பேக்கெட்டு அந்த மாதிரி தாங்க இங்கே கிடைக்கும். கடையில் பார்த்தீங்கன்னா நார்மல் வெஜிடேபிள், அதாவது வந்து வெளியிலேயே வச்சு ரூம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுற வெஜிடேபிள், அதெல்லாம் வந்து வெளியே வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி சிலது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரோசன், இந்த ஃப்ரோசன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சரில் வைக்கிறத வந்து அதை வந்து இந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் ரொம்ப குளிரான இடம்ங்க, அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே அந்த இடம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ சம்மர் சீசன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் வந்து அன்னாச்சி பழம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரூட் வந்து அப்படியே கொட்டி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே கொஞ்சம் விலையும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. மாம்பழம், அதுக்கப்புறம் இது வந்து பப்பாளி, அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஃப்ரூட், அதாவது நான் வந்து இதே வந்து ஒரு 3-4 மாதம் முன்னாடி பார்த்தேன்னா இந்த பழம்லாம் இருக்கலை, தர்பூசினால் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வந்து இப்போ வந்து சம்மர் சீசன்னால் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரூட் வந்து நிறைய வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வின்டர் சமயத்துலேயும் இங்கே வந்து வெஜிடபிள்லாம் கிடைக்கும், நான் பார்த்துருக்கேன் வாட்டர் மெலன், பட் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் வந்து இப்போ இந்த சம்மர்னால் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உருளைக்கிழங்கு, அது உருளைக்கிழங்குலே இங்கே வந்து நிறைய வகை இருக்குதுங்க. இந்த பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு பொட்டேட்டோன்றாங்க, அந்த மாதிரி வேறு வேறு இதில் வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு இருக்குது. அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. அதே மாதிரி இங்கே வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ரெட் ஆனியன் எல்லோ ஆனியன் சொல்லி வேறு வேறு கேட்டகரியில் அவங்க போட்டிருக்காங்க. எல்லாமே பல்காக தாங்க கிடைக்கும். பாருங்கள் அவ்வளோ பெரிய பேக்கெட்டு எடுத்தோன்னா எல்லாமே குறைஞ்சது ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படி தாங்க இருக்கும், பல்காக தான் இருக்கும். ஸோ வந்து இது வாங்கலாம், இந்த வெங்காயம்லாம் வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பொட்டேட்டோஸ்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப குட்டி குட்டி பொட்டேட்டோ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பட் வந்து இது எப்படி டேஸ்ட் குக் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது தெரியல. இங்கே என்ன பண்ணுவாங்க, சாலடில் இந்த மாதிரி இதை வந்து முழுசாக அப்படியே போட்டுருவாங்க பேக் பண்ணி. அதே மாதிரி இந்த சிக்கன் இருக்குல்லங்க, அந்த முழு கோழியில் உள்ளே வந்து இந்த சிக்கனுக்குள்ளே வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி அவங்க வந்து அப்படியே அவனில் ஃபுல்லாக அந்த சிக்கனோட சேர்த்து வேக வைப்பாங்க. என்னென்னவோ ஆட் பண்ணுவாங்க அவங்க, அந்த டொமேட்டோ சாஸ் மாதிரி என்னென்னவோ ஒரு சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி செய்வாங்க. இங்கே இருக்கிற ஒரு குக்கிங் சேனல் வந்து நான் ரீசெண்டாக நான் என்ன மெனு தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வாட்ச் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. ஸோ இவங்களுடைய இதுவே வந்து குக்கிங்கே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. நார்மலாக நிறைய பேர் வீட்லேயும் அப்படி தாங்க குக் பண்ணுவாங்க போல இருக்குது. நிறைய சாஸ் வந்து இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த டொமேட்டோ சாஸ் தவிர எதுவும் தெரியாது. இங்கே பாருங்கள் டொமேட்டோ சாஸ்
பாசனம் டொமேட்டோ எல்லாமே வச்சுருக்கிறாங்க. டொமேட்டோவில் வந்து இது வந்து இந்த அதுலேயே வந்து நிறைய ஊர் பேர் வச்சுலாம் இருக்கலாம், இட்டாலியன் டொமேட்டோ இருக்கும் அந்த மாதிரி வேறு வேறு. பட் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ரோமா டொமேட்டோ, நிறையா வாட்டி நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய வ்ளாக்லாம், நீங்கள் ஷாப்பிங் வ்ளாகில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப கலராக எல்லோ கலரும் ஆரஞ்சு கலர் அப்புறம் ரெட்டு எல்லாம் வந்து எல்லோ கலரும் கலந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குதுங்க, இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி தக்காளியும் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருக்கிறாங்க. இது வந்து சாலடுக்கு இந்த மாதிரி தக்காளியை அப்படியே மொத்தமாக அப்படி போட்டு யூஸ் பண்ணுறாங்க. நல்லா தாங்க இருக்கும் இந்த சாலட் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்னால இங்கே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் கொடை மிளகா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே என்னுடைய வ்ளாகில் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து கொடை மிளகாவை டச் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு டாய் பொம்மை மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா கலர் கொடை மிளகாவும் ஒரு கவரில் போட்டு சேல் பண்ணுறாங்க. யூஸ்வலாக தனித்தனியாக தான் இருக்கும், இங்கே வந்து ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு அழகாக வந்து எல்லா கலரும் போட்டு ஒரே பேக் விற்கிறாங்க. சில பேர் அதையும் விரும்பி எடுத்துட்டு போறாங்க. இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் வந்து பொதுவாகவே வந்து இந்த வெஜிடேபிள் தவிர ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது இந்த பனானா இல்லாத வீடே இருக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எப்பயுமே அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. அதுலேயும் வந்து இந்த பனானா வந்து ரொம்ப விரும்பி எடுத்துகிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேங்க, நிறைய பேர் சாப்பிட்றத. ஆப்பிள் பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்கிறாங்க. ஆப்பிள்லேயே வந்து நிறைய இங்கேயும் வந்து ஆப்பிளில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. குக் பண்ணுறது, அப்புறம் வந்து ஜூஸ் போடுற ஆப்பிள், அந்த மாதிரி தனித்தனியாக வந்து அதோடய இதெல்லாம் உங்களுக்கு எழுதியிருப்பாங்க டீட்டெயிலாக உங்களுக்கு. அதில் அந்த ப்ரைஸ் இதிலே வந்து உங்களுக்கு இந்த ஆப்பிள் வந்து நீங்கள் எதுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதிலே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆர்கானிக் இங்கே வெஜிடேபிள் எடுத்தாலே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நார்மல் இதுவும் கிடைக்கும், ஆர்கானிக் ஃபுட்டும் கிடைக்கும். அதே வந்து நான்வெஜ்லேயும் அப்படி தான், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், பனானா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சம்டைம்ஸ் பனானா வந்து காஸ்கோ பொறுத்த வரைக்கும் பனானா வாங்குறதுக்கு நம்பி வரலாங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நிறைய பஞ்சாக தான் இருக்கும், இங்கே ஒன்று ரெண்டுலாம் கிடையாது, அந்த பஞ்சாக அப்படியே எடுத்தால் உண்டு. ஒரு வெயிட் இருக்குது, அந்த வெயிட் படி இவங்க வந்து இது பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் நல்லா அடியில் எடுத்தீங்கன்னா நல்லா க்ரீனாக நல்லா இருக்கும் பனானா. நல்லா வச்சு ஒரு 10 to 15 days வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அமெரிக்காவில் நிறைய கடைங்க இருக்குது வெஜிடேபிள் செக்ஷன் கடைங்க, ஆனால் காஸ்கோவில் கிடைக்கிற அளவுக்கு வெஜிடேபிளும் ஃப்ரூட்ஸும் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் வர எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடைங்களில் இங்கே வச்சிருக்க அந்த பல்கான ஐட்டம் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறத மக்கள் வந்து அந்த வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எடுக்க எடுக்க ஐட்டத்தை எடுக்க எடுக்க அங்கே இருக்க எம்ப்ளாயும் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ இங்கே இருக்கிற வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த வ்ளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.